சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் பெரும்பாலும் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் இல்லை, ஸ்ட்ரென்த்து இல்லை, சக்தி இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அசதியாக இருக்காங்க, சோர்வாக இருக்காங்கன்றவங்களுக்கு ஒரு 4-5 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றினா என்ன பவர் வருமோ, என்ன டெம்போ வருமோ அது மாதிரி வரணும். அப்படி ஒரு மருந்து ஏதாவது இருக்கா? நிச்சயமாக இருக்கா? நிறையா வச்சு குடிக்கலாமா? குடிக்கலாம்னு சொல்லியிருக்காரு, நான் குடிச்சு காமிக்கிறேன். என்ன ருசியில இருக்கு? ஐயா, அந்த லெமன் ஜூஸ் எப்படி குடிச்சா டேஸ்ட்மா? அது ஏ டேஸ்ட் தான் இருக்கு. இது நல்லா குளுக்க போறேங்க. இது நல்லா குளுக்கணும். குளுக்கணும்னாக்கா ஐயா சொன்னாரு நல்லா நுர வரும்னாரு. ஆமா, நுர வருது. இப்படி நல்லா குளுக்குறோம். முறை வர்றது நல்லா குளிக்கணும். முறை வர அளவுக்கு நல்லா நுர வர அளவுக்கு நல்லா உறவாடிச்சா? ஆ, நுர உறவாடிச்சுங்க ஐயா. இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே. இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விக்ரம பாண்டியன் ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா, இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த்து இல்லாமல் இருக்காங்க, எழுந்து உக்கார கூட அவங்களுக்கு சக்தி இல்லை. இவங்க மட்டும் இல்லை, சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் பெரும்பாலும் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் இல்லை, ஸ்ட்ரென்த்து இல்லை, சக்தி இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அசதியாக இருக்காங்க, சோர்வாக இருக்காங்கன்றவங்களுக்கு ஒரு 4-5 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றினா என்ன பவர் வருமோ, என்ன டெம்போ வருமோ அது மாதிரி வரணும். அப்படி ஒரு மருந்து ஏதாவது இருக்கா? என்னோட குருநாதர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து ஒரு முதன்மையான மருந்து. இந்த மருந்து அதாவது ஒரு நோயாளி படுக்கையில கிடக்கும் போது, நலிந்தோருக்கு நாளுங்கிழமையும் கிடையாது, படுக்கையில கிடக்கும் போது அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அவனை முடியாதுன்ற பட்சத்துல ஒரு குளுக்கோஸை ஏத்த முடியாத கண்டிஷன்ல சில பேர் இருப்பாங்க. நரம்பு நாடி நரம்பே கிடைக்காது, அந்த மாதிரி நிலைமைகளோட இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு உடனே எமர்ஜென்சியா ஒரு தெம்பு கிடைக்குன்னா அவனை எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்னா ஒரு மருத்துவம் சொன்னாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை, அந்த முட்டை வந்து வெள்ளக்கருவை மட்டும் எடுத்துக்கிறணும். ரெண்டு முட்டை எடுக்கணும், ரெண்டு முட்டையோட வெள்ளக்கரு. அந்த வெள்ளக்கருவை எடுத்து அந்த வெள்ளக்கருவை என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இலுமிச்சம்பழம் ரசம், இலுமிச்சம்பழம் ரசம் சொல்லக்கூடியது. இலுமிச்சம்பழத்தை அறுத்து பிழிஞ்சு அந்த சாறு எடுத்து, விதை சதை இல்லாமல் சாறை மட்டும் எடுத்து அதோட கலந்துடணும். கலந்துட்டு இப்போ வெள்ளக்கரு வந்து ஒரு 20 மில்லி அப்படின்னா, அதே அளவுக்கு இலுமிச்சம்பழ ரசம் வந்து ஒரு 20 மில்லி, அப்போ 40 மில்லி. அந்த 40 மில்லிக்கு சம அளவு மீன், ஒரு 40 மில்லி சுத்தமான தேன், தேனை ஒன்றா கலந்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா குளிக்கணும். நல்லா குளிக்கிட்டு குடிக்க கொடுத்துடணும். குடிக்க கொடுத்துட்டோம்னா நேரில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது புரிஞ்சிங்களா? அதாவது முட்டை வெள்ளக்கரு 20 ml எடுக்கிறீங்கன்னா, எலும்பிச்சு பழச்சாரம் நல்லா புளிஞ்சு 20 ml எடுத்துக்கணும். ஆக மொத்தம் 40 ml ஆச்சு. இந்த 40 ml-ஓட தேன் 40 ml சேர்த்தணும்னு சொல்லியிருக்காரு. இதை மூணையும் ஒரு பாட்டில்லையோ ஒரு இதே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா குளிக்கி நுர வர்ற மாதிரி பண்ணிருந்தோமா, பண்ணிட்டு அதை அப்படியே குடிக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம 20 ml-ன்றது வீடியோக்காக சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த முட்டை, நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையில் எத்தனை ml வெள்ளக்கரு இருக்கோ ரெண்டு முட்டை அதே அளவுக்கு தான் எலுமிச்சம்பழ ரசம் எடுத்துக்கணும். உதாரணத்துக்காக இப்போ நம்ம அப்படி சொல்லியிருக்கோம், நாட்டுக்கோழி முட்டை இப்போ நம்மக்கிட்ட கிடைக்கல, அதனால வந்து நம்ம லெக்கான் முட்டையை போட்டிருக்கோம். ஆனால் உள்ள சாப்பிட்றது நிச்சயமாக நாட்டுக்கோழி முட்டை தாங்க பயன்படுத்தணும். அதை எங்கேயாவது பார்த்து வாங்கிக்கிங்க. ஒரு லெக்கான் முட்டையை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா ஒரு வேலை அங்கே இல்லவே இல்லை அப்படின்ற போது பயன்படுத்திக்கலாம். மருந்தே சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் வாமிட் சென்ஸை உண்டாக்கிடும். அவங்க குருநாதர் சொன்ன ஒரு விஷயம், கடைசியில் இதே கேள்வியை நாங்கள் அவங்க கிட்ட கேட்டோம். ஆமாம் ஐயா, இப்போ நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப ரேர் ஆயிடுச்சு சாமி, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, இது பாகம் என்ன அதைத்தான் பயன்படுத்தணும், இதை வந்து எடுக்க வேண்டாம் இந்த முறைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. செரிமானம் ஆகாது, செரிமானம் ஆகாதுன்னு ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டையை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிறணும், ரெடி பண்ணிக்கிறணும், செஞ்சு அதை எடுத்துக்கிறேன்னு. ஒருவேளை சில பேருக்கு இது சாப்பிட்டு வாமிட் சென்ஸ் வாந்தி வருது அப்படின்னு சொன்னால், மயிலிறகாதி சூரணம் சொல்லி நாட்டு மருந்து கடைகளே வச்சுருக்காங்க, அதை வாங்கிக்கிங்க. ஒரு சிட்டி கிளவு எடுத்து தேனில் குழப்பி உள்ளே சாப்பிட்டா அந்த வாமிட் சென்ஸ்ன்ற மயிலிறகாதி சூரணம் விக்கலை நிப்பாற்றல் சிறப்பான ஒரு மருந்து.
நிப்பாட்டிடும். அது ஒன்றும் இல்லைங்க, மயில் தொகை கீழே விழுது இல்லையா காட்டுப்பகுதிகளில், அந்த மயில் தொகை அந்த மயில் பீலியை எடுத்து அதை நெருப்பில் கறிக்கி அது எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு சம அளவுக்கு ஜீரகத்தை தனியாக வறுத்து அதோட பவுடராக்கி ஒன்றா கலந்துக்கிறது மயிலரக அடி சுரணம். இது நீங்கள் இந்த காலகட்டத்தில் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அது முறைப்படி நாட்டு மருந்து கடைகளில் மருந்தாகவே வருது. மயிலரகாதி சுரணம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது எந்த கம்பெனியும் எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றை வாங்கி அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கிறனா, விக்கல் எடுப்பவர்களும் அந்த மயிலரகாதி சுரணத்தை தேனில் குழப்பி சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரெண்டு நேரம் மூணு நேரம் விக்கலும் நின்று போகும் இல்லையா. சூப்பர். நேர்களே, இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு செய்முறைக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, இப்போது இதில் முட்டை வெள்ளைக்கறி இருக்குது சரிங்களா. முட்டை வெள்ளைக்கறி இருக்குது. இதே இது பார்க்கும்போதே குடிக்கணும் போல தோணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க எலுமிச்சை பழ ரசம் சாறு வச்சுருக்கீங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றிக்கலாம் ஐயா. ஊற்றிக்கிங்க, இதை ஊற்றிக்கணும் ஐயா. இப்போது இதில் தேன் சேர்த்துணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இது தேன் ஒரிஜினல் ஒரிஜினல் தேன் சேர்த்துக்கோங்க. ஆமாம், தேனை நம்ம சேர்த்துட்டேன் ஐயா. இப்போ என்ன பண்ணணும் ஐயா? நான் நல்லா கலக்கணும், குளுக்கணும், நல்லா இறுக்கி ஏர்டைட்டாக மூடிட்டு நல்லா ரெண்டு உறவாடுற அளவுக்கு அடிச்சிருங்க. ஓ, அப்படி இல்லைன்னா மிக்சி சின்ன ஜார் இருக்குல்ல, சின்ன ஜாரில் போட்டு கூட நல்லா முறை பொங்குற அளவுக்கு அடிச்சிருங்க. அடிச்சு எடுத்து கூட பயன்படுத்திக்கிங்க. நேரில் பார்த்தீங்கன்னா இது எடுத்தாச்சு. நல்லா ஷேக் பண்ணுங்க ஐயா, நல்லா இறுக்கி மூடிடுங்க. நல்லா இறுக்கி மூடிட்டேங்க, எடுத்தாச்சு. தேன் கீழே இருக்குது, முட்டை வெள்ளைக்கரு சென்டரில் இருக்குது, எலுமிச்சை சாறு மேலே இருக்குது. அழகாக தேன் முட்டை வெள்ளைக்கரு எலுமிச்சை சாறு தனித்தனியாக தனித்தனியாக நின்றுட்டு இருக்குது. இது எல்லாமே இப்போ குளிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இது நல்லா 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 குளுக்குங்க. நல்லா குளுக்குனா சிந்துது, நல்லா நல்லா முடிக்குங்க. இது நல்லா குளுக்க போகிறேங்க. இது நல்லா குளுக்கணும். குளுக்கணும்னாக்கா ஐயா சொன்னார் நல்லா நுர வரும்னாரு. ஆமாம், நுர வருது. இப்படி நல்லா குளுக்குறோம். முறை வர்றது நல்லா குளிக்கணும். முறை வர அளவுக்கு நல்லா நுர வர அளவுக்கு குளிக்க. நல்லா உறவாடிடுச்சா? ஆ, நுர உறவாடிடுச்சுங்க ஐயா. உறவாடிடுச்சு. இன்னுமே குளிக்கிக்கலாம். குளிக்கலாமா? குளிக்கலாம். இன்னும் நல்லா குளிக்கலாமா? குளிக்கலாம் அப்படின்னாரு. குளுக்குங்க. ஓ, நல்லா குளுக்க சொல்கிறீங்களா? இல்லை குடிக்க சொல்கிறீங்களா? நான் பார்த்தேன். குடிக்க தான் போகிறீங்க. குடிக்க தான் போகிறீங்களா? குடிச்சு பாருங்க ஐயா, கொஞ்சம் தப்பாக இருக்கும்ல. நல்லா இருக்கு, ஜூஸ் மாதிரி இருக்குது. எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. குடிக்கலாமா ஐயா? குடிச்சு பாருங்க. மேடம் குடிச்சிட்டு எப்போ இருக்கும் சொல்லி எல்லாருமே கொடுங்க, எல்லாம் குடிக்கட்டும். ஓ, நேர்களே சும்மா குடிங்க, வாய் வச்சு குடிங்க. வாய் வச்சு குடிக்கலாமா? குடிங்க. குடிக்கலாம்னு சொல்லியிருக்காரு, நான் குடிச்சு காமிக்கிறேன். என்ன ருசியில் இருக்கு ஐயா? அந்த லெமன் ஜூஸ் எப்படி குடிச்சா டேஸ்ட்மா? அதே டேஸ்ட் தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ வெள்ளக்கரு வந்து நாட்டுக்கோழி முட்டையாரா ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லணும் எனக்கு. ஓ, ஒரு டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தது ஒரு டயர்டாக இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, இது எப்படி இருக்குன்னு ஒரு தாக்கல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக நமக்கு தெரியும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஐயா, இப்போவே நல்லா இருக்குது. இன்னும் கூட குடிச்சிக்கிறேன். கொஞ்சமாக குடிக்க சொன்னார். அருமையாக செய்முறையோடு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்காரு. இப்படி தான் செய்யணும், இப்படி தான் சாப்பிடணும் சரிங்களா ஐயா? இது சாப்பிட்றதுக்கு வயது வரம்பு ஏதாவது இருக்கு ஐயா? பெரும்பாலும் வந்து ஒரு 15 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு இதை கொடுக்குற சிறப்பு. அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இல்லை. அப்படி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் 15 வயசுக்கு கீழேனா ஒரு 10 வயசுக்கு கீழே யாருக்கு இதை கொடுக்க வேணாம். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து அளவை குறைச்சி ஒரு ஸ்பூன் அளவில் உள்ளே கொடுத்துக்கலாம், அப்படி பயன்படுத்திக்கலாம். சூப்பர்ங்க நேரிலே, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 குளுக்கோஸ் பாட்டிலுக்கு இணையான ஒரு வேலையை இந்த மருந்து செய்து இந்த மருந்தை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்க. கீழே போகிற நபருக்கு கால் பண்ணிங்கனாக்க படித்து பட்டதாரி மருந்தும் உங்களுக்கு ஆலோசனையும் சிறப்பான சிகிச்சைகளும் அளிக்கப்படும். மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் புலையர்வு சந்திக்கும் வரை உங்களை இந்த படி பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா.